ஹாய் ஹலோ நண்பா, இது உங்களோட கேமிங் பி ஸ்ரீராம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, துரோகம் மூமெண்ட் பார்ட் ஒன்று தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் துரோகம் மூமெண்ட்ஸ் போடுங்க ப்ரோ, துரோகம் மூமெண்ட்ஸ் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, சரிங்களா? அவங்களுக்கு இதாக இது, சரிங்களா? இப்போ வந்து நான் இறங்கிட்டேன், எனக்கு அவ்வளோ பேரெல்லாம் எனக்கு மாட்டல, சரிங்களா? எனக்கு வந்து இங்கே ஒன்றே ஒன்று தான், ஒருத்தன் தான் எனக்கு துரோகம் மூமெண்ட்ஸ் போட மாட்டான், மற்ற யாருமே எனக்கு மாட்டவே இல்லை. நானும் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸாக, சாவடிச்சு போயிட்டே இருக்கான், என்னடா இதெல்லாம் போய் ட்ரோக மூமெண்ட்ஸ்ன்னு போட்டிருக்கியே அப்படின்னு கேட்பீங்க நீங்கள். அங்கே ஒரு எண்மி இருக்கா, போடு போடு சத்து போடாடி, சரிங்களா? இப்போ என்னடா இதெல்லாம் போட்டிருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துரோக மூமெண்ட்ஸ் பார்ட் ஒனில் எவ்வளோ என்னால் போட முடியுமோ அவ்வளோ போட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி கண்டினியூ பண்ணலான்னு நீங்கள் சொன்னால் துரோக மூமெண்ட்ஸ் வந்து நிறைய போடுவேன், சரிங்களா? நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் நான் அந்த துரோக மூமெண்ட்ஸ் போடுவேன். இவன் அப்படியே கீழே இறங்கி போகிறேன்னு வைங்களேன், அப்படியே போயிட்டு இப்படி திரும்பினா ஒரு எனிமி சவுண்டு கேட்டுச்சு, சவுண்டு மட்டும் கேட்டுச்சு. சரி பரவாயில்ல, இருந்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி எல்லாம் லூட்ருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே போய் அப்படியே பார்த்து அப்படியே லூட் பார்த்தா அது ஓப்பன் ஆகிருக்கு. ஓ, இங்கே எங்கேயோ ஒரு எனிமி இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி வரட்டும், மெதுவாக வரட்டும் பைபிள் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே கீழே குதிச்சா எனிமி, அப்படியே நம்ம பாதுகாப்பு குரோடன் ஷீல்டு போட்டுக்கலாம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக ட்ரை பண்ணேன், அவனும் பைபிள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாப்பில். இவனுக்கு ட்ரோக மூமெண்ட்ஸ் போட வேண்டியதான். அடிச்சா போங்கப்பா, இப்போ வாங்க. அங்கே வந்து ஒருத்தனை கில் பண்ணலை, அதில் என் பவுண்டி இருக்குது. அவனை அப்படியே லூட் எடுக்க விட்டு, சரி லூட் போடலான்னு பார்த்தா நம்ம எடுக்கிட்டே இல்லை என்கிட்ட. சரி அப்படியே போயிட்டு துரோக மூமெண்ட்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி அப்படி போயிட்டுருக்கேன். போகும்போது சார் அப்படியே பின்னாடியே வராப்பில், வாங்க வாங்க சார் வாங்க, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ, கமான் கமான் கமான், டக்குன்னு வாங்க சார். என்ன சார் இப்படி லேட் பண்ணுறீங்க, துரோக மூமெண்ட்ஸ் போட ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க, அப்படியே வந்தீங்க. வாங்க 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 வாங்க. இந்த இடத்துல தான், இந்த இடத்துல உட்காந்து அவனுக்கு துரோக மூமெண்ட்ஸ் போடலான்னு பார்த்தேன். உட்காந்துட்டு துரோகம் 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 கம் எமோட்டு பார்த்தீங்களா, வேறு லெவல்ரா, சமல துரோக மூமெண்ட்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. சரி இருங்க, இவன் ஒருத்தந்தான் இந்த மேட்ச்சில் மாட்டினான், இன்னொரு மேட்ச்சில் காமிக்கிறேன் இருங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு மேட்ச்சுக்கு வந்தேன், சரிங்களா? இன்னொரு வந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டே பிடிச்சிருக்கலான்னு தான் நினைக்கிறேன், ஆனால் வந்த நிமிஷத்துலேயே சாவடிச்சு வெளியில் அனுப்பிட்டாங்க. சரி பரவாயில்ல, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ரேங்க் மைனஸ், நான் ஹீரோக்கு போகலான்னு பிளானில் இருந்தேன், சரிங்களா? டைமண்ட் 4 என்ன ஒரு 15 ப்ளஸ் ஆனால் போதும், சரிங்களா? ஆனால் உங்களுக்காகி துரோக மூமெண்ட்ஸ் கேட்டாங்களேன்றதுக்காகி துரோக மூமெண்ட்ஸ் போடணுன்னே இப்போ நான் வந்து டைமண்ட் 3 ஒரு 30 மைனஸ் ஆனால் நான் டோட்டலாக மைனஸ் எனக்கு. சரி இவ்வளோ பிடிச்சிருக்கலாம் ஃப்ரெண்டாக, பிடிக்க முடியல. சரி முடிச்சிடலான்னு சொல்லி தான் உட்காந்து 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 எழுந்திரிச்சேன். பைபிள் வரல, மெடுக்கிட்டா சுற்றுற ஐடி வாங்கு போடு வேற லெவல் எட்டு. இந்த இடத்துல எனக்கு ஹேங் ஆயிடுச்சு, அடைச்ச கருமமே. அந்த மூமெண்ட்ஸ் ஆயிடுச்சு வேறு லெவலு, பரவாயில்ல விடுங்க. அதே இன்னொரு ஒரு மேட்ச்க்கு வந்தோம். இன்னொரு மேட்ச்க்கு வரும்போது இங்கே வந்து எப்படி சொல்கிறது, ஒருத்தன் ஃப்ரெண்ட் ஆனோம், ஆனால் பக்கத்தில் போகும்போது டக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஐயோ சாமி, என்னால் இது பண்ணவே முடியல, அப்படியே போயிட்டுருக்கேன். இப்போ பாருங்களேன் எப்படி அடிச்சிருவான்னு, கீழே இறங்கிட்டேன், டக்குனு கீழே இறங்கிட்டேன். நானும் இப்படி எப்படியோ இறங்கிடணும்டா, இறங்கி மூமெண்ட் போட்டே ஆகணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். அப்படியே கீழே இறங்கினேன். இருங்க பாருங்கள், நான் இங்கேருந்து ஒரு கன் எடுத்தேனா, இங்கேருந்து கன் எடுத்துகிட்டு மெதுவாக அங்கே போய் அவங்ககிட்ட ரோக மூமெண்ட்ஸ் போடலாம் அப்படின்னு போனேன். அங்கே நிறைய எனிமி இருந்தாங்க, சரி போகலாம். எனக்கு அவனை ஃபஸ்ட்டே பார்த்துட்டேன், முடிஞ்சால் அப்படியே கில் அடிச்சிருக்கலாம், என்னால் முடிஞ்சிருக்கும். ஏன்னா பிளாஸ்மா ஒய் எல்லாம் வேறு மாதிரி கன்று, சும்மா ஒரு ட்ராக் பண்ணாலே ஹெட்ஷாட் தெரிச்சிருக்கும். சரி அவன் அங்கே இருக்கா, சரி ஒரு ஷாட் அடிச்சுட்டு அவன் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு தெரிய வச்சுட்டு இங்கே வந்து அப்படியே குரோனோ ஷீல்டு போட்டு உட்காந்து உட்காந்து எழுந்திரிச்சேன். அப்போது சார் அடிக்கிறாரு, ஏன் அடிக்கிறாருன்னே தெரில, அடிச்சுட்டே இருக்காப்புல. சரி அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆகிட்டாப்புல, ஃப்ரெண்ட் ஆகிட்டு சுடுறாரு, டே 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 சுடாதரா சுடாதரா டே சுடாதரா டே சுடாதரா டே லைசன்ஸ் சுடாதரா, ஐயோ அடாடே சுடுறியாடா டே, என்னடா நீ, சரி உனக்கு லைக் வச்சுக்கோ, இந்த எலைட் பாஸ் வேறு போட்டிருக்காப்புல வச்சுக்கோ. சரி அதே இன்னொரு ஒரு மேட்ச் வந்தோம், அதே கிளாக் டவரில் இறங்கலான்னு ஐடியா பண்ணி இறங்கினேன். ஆனால் அங்கேயும் இன்னொரு ஒரு சம்பவம் நடந்துச்சு, என்னென்னா
அவன் நான் ஃப்ரெண்டாக ஃப்ரெண்ட் ஆகிறேனே அவனுக்கு தெரியல, அப்படி அடிச்சுட்டு பார்ப்பல என்ன. எனக்கும் சும்மா சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு ஒரு ஓவர் மைனஸ் ஆயிடுச்சு. டைமண்ட் 3ல இப்போ ஒரு 15 மைனஸ் ஆனால் டைமண்ட் 2 போயிடுவேன். அப்படி இருக்கேன், ப்ளஸ்ஸு கூட விடுங்க, அப்புறம் ஏற்றிக்கலாம். ஆனால் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இருக்க முடியுமா? ம், பாருங்கள், பேக்ரவுண்டில் ஏதாவது சத்தம் கட்டிச்சுன்னா அதை டிஸ்டர்பாக எடுத்துக்காதீங்க, ஏன்னா வீட்டிலேருந்தால் வீடியோ பண்ண முடியும், சும்மா வெளியில் போயிட்டுருக்க முடியுது. வந்துன்னு ஒரு ஸ்கேர் கடிச்சு பைபிள் அங்கே இறங்கினாப்பில் ஹேர்னாக்கெல்லாம் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. இப்போ தான் அவன் அடித்ததுக்கப்புறம் தான் தோணுது எனக்கு ஹேர்னாக் பண்ணியிருக்கலாமோ. ஐயோ, பேக்ரவுண்டில் ஓவராக சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன், அதை மட்டும் தப்பாக நினச்சிக்காதீங்க சரிங்களா? சரி, இங்கேயே சவுண்டு வந்துச்சு எனக்கு, இடையே இங்கேயே எங்கேயோ தான் இருக்கான் அப்படின்னு எனக்கு சவுண்டு வந்துச்சு. அப்படியே போய் பார்த்தா அதோ இங்கேருந்தோ டக்குன்னு எனக்கு ஹேங் ஆக ஆரம்பிச்சிச்சு. என்னன்னு பார்த்தா இது. அப்புறம் நான் மெடுக்கி சுற்றிட்டு அவனை ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணேன், ஆனால் பைப்பில் நான் ஃப்ரெண்ட் ஆகிறேன்னே தெரில அவனுக்கு. டே ஃப்ரெண்ட்ரா அப்படி சொல்லிட்டான். சரி காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.